நோக்கம் எதுவாக இருந்தாலும் இதில் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு வங்கியை தமிழகத்தில் வளர்த்தெடுப்பதற்கான உத்திகளில் ஒன்றாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் அழைத்து கொண்டு சென்று காசியை காட்டி காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய கலாச்சார பிணைப்பை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மீக சங்கிலியை அடையாளம் காட்டுகிற நிகழ்ச்சியாக இருந்தால் உண்மையில் அதை நான் வரவேற்கிறேன். இல்லை, தமிழார்வலர்கள் தமிழறிஞர்கள் மட்டும்தான் எல்லாவற்றிலும் தலை நீட்ட வேண்டும் என்பது கிடையாது. இளைஞர்களை அவர்கள் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள், குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் மாணவியர்கள் சென்றிருக்கிறார்கள். நான் பாரதிய ஜனதா கட்சியும் இல்லை, நான் மோடியினுடைய பிரச்சார பீரங்கியும் இல்லை. ஆனால் நான் எந்த ஒன்றையும் எது சரி எது தவறு என்று பார்த்துத்தான் என் கருத்தை சொல்கிறேன். அதனால் இது வந்து எல்லாவற்றுக்கும் தமிழறிஞர்களை கூட்டிச் செல்வதற்கு அங்கே என்ன தமிழறிஞர்கள் மாநாடம் நடக்கிறது, உலகத் தமிழர் மாநாடம் நடக்க இல்லை. இது ஒரு கலாச்சார பிணைப்பை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி, குறிப்பாக இளைஞர்களின் இதயங்களில் இந்திய ஒருமைப்பாட்டை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஆன்மீக ரீதியாக இந்தியா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இணைந்தே இருந்திருக்கிறது இருந்து வருகிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்கும் இந்த நிகழ்ச்சி உதவுமானால், நான் சொல்கிற அந்த இடத்தை நீங்கள் அடிக்கோட்டிட்டீங்க, இந்த நிகழ்ச்சி அதற்காக உதவுமானால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இந்த தமிழ்நாட்டில் வந்து கடந்த 55 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இதைத்தானேயா நான் தொடர்ந்து சொல்லி 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 நான் சலித்து போய் உட்கார்ந்துருக்கிறேன். இரண்டு திராவிட கட்சிகளும் ஆட்சியில் இருக்கிற வரையில் ஊழலின் நிழல் படியாமல் ஒரு திட்டமும் நடக்காது. நிர்வாகத்தின் எந்த திசையில் நீங்கள் திரும்பினாலும் ஊழல் ஊழல் ஊழலாகத்தான் இருக்கும். இப்பொழுது நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன், எடப்பாடி ஆட்சி நடக்கிற பொழுது மேடைதோறும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிற பொழுது சுருக்கமாக மூன்றே மூன்று வார்த்தைகளில் விளக்கினார் அந்த ஆட்சி எப்படிப்பட்டது. கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், இந்த மூன்று தான் எடப்பாடி ஆட்சி. இன்றைக்கு அந்த எடப்பாடி ஸ்டாலினை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய ஆட்சி கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என்று சொல்கிறார். அப்படியானால் முதலமைச்சர் அவர்கள், எடப்பாடி அவர்களே, நீங்கள் நடத்திய ஆட்சியில் தான் கலெக்ஷன் இருந்தது, கரப்ஷன் இருந்தது, கமிஷன் இருந்தது. எங்களுடைய ஆட்சியில் ஏதாவது ஒரு துறையில் உங்களால் கலெக்ஷனையோ கமிஷனையோ கரப்ஷனையோ காட்ட முடியுமா என்று சவால் விடட்டும். காட்ட தவறினால் நீதிமன்றத்துக்கு சென்று அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தட்டும், உரிய தண்டனையை வாங்கி கொடுக்கட்டும். ஏனென்றால் அவதூறு பரப்புகிற வேலை அல்லவா அது, இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வது. அதை செய்வதற்கு இந்த ஆட்சி தயாரா? நிச்சயம் முடியாது. நான் தெளிவாக சொல்கிறேன், ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் எப்படி சாகும் வரை மறையாதோ அப்படித்தான் இரண்டு திராவிட கட்சிகளின் ஆட்சி எப்பொழுது நடந்தாலும் அதில் ஊழல் நிச்சயமாக இருக்கும். ஊழலற்ற ஆட்சியை நீங்கள் பெற வேண்டுமென்றால் இரண்டு திராவிட கட்சிகளையும் வீட்டிற்கு அனுப்புகிற வேலையை செய்ய வேண்டும். காமராஜருடைய மக்கள் கட்சியின் தேவை என்ன என்று கேட்ட அந்த கேள்விக்காக நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி பாராட்டுகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியையும் தயவு செய்து உங்கள் கண்முன்னால் நிறுத்தி நீங்களே ஒரு விமர்சனத்தை செய்து பாருங்கள். நான் சொல்வதில் எங்காவது பிழை இருந்தால் என்னை நீங்கள் திருத்த முயலுங்கள். தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கின்றன. பல கட்சிகளில் இரண்டு முக்கியமான கட்சிகள் திமுக அதிமுக, இரண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்று காமராஜர் அன்று சொன்னதற்கு இணங்க இந்த 55 ஆண்டுகளாக இந்த இரண்டு பேர்தான் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த 55 ஆண்டுகளில் ஊழலின் நிழலே படியாத ஒரு நல்லாட்சியை நாங்கள் தந்து, எனவே ஊழல் மலிந்த கட்சிகள் இவை தங்களுடைய சொந்த நலனுக்காக தங்களுடைய குடும்பத்தை வளப்படுத்துவதற்காக தங்களுடைய வாழ்க்கை தேவைகளுக்கு வேண்டிய வசதிகளை பெருக்குவதற்காக அரசியல் களத்தில் இவர்கள் வளம் வருகிறார்கள். எனவே இவர்களை புறந்தள்ள வேண்டும் என்கிறேன். சரி, இரண்டு திராவிட கட்சிகளை விட்டால் மற்ற கட்சிகளை நீங்கள் பாருங்கள். மற்ற கட்சிகளில் பெரும்பாலானவை ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கு அல்லது அதிமுக கூட்டணியில் இருக்கு. ஒரு கட்டத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவை கடுமையாக விமர்சிப்பார், அதே நாக்கு மறுபடியும் திமுக கூட்டணிக்கு வந்து அதிமுகவை விமர்சிப்பார்.
அப்படி என்றால் இந்த கட்சிகளுக்கு உண்மையில் ஒரு நிலையான கொள்கை இருக்கிறதா? இந்த இரண்டு கட்சிகளும் ஊழல் புரியக்கூடிய கட்சிகள் என்று உங்களுக்கு தெரிந்தால் இந்த இரண்டு கட்சிகளையும் புறம் தள்ளுகிற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? கிடையாது. ஆக இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளில் சிலவற்றை பார்த்தால் சாதியை வைத்து தங்களை வளர்த்து கொள்ள முயலுகிற மனிதர்களின் கட்சிகளாக இருக்கின்றன. சில கட்சிகளை பார்த்தால் மதத்தை வைத்து அரசியல் நடத்த வேண்டும் என்ற நினைப்போடு வந்து அரசியல் செய்கின்றன. சில அமைப்புகளை பார்த்தால் தமிழை சொல்லி, தமிழ் இனத்தை சொல்லி, இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் அரசியல் செய்கின்றன. நான் என்ன சொல்கிறேன், சாதியை சொல்லி அரசியல் செய்வது மக்களை பிரிப்பது, மதத்தை சொல்லி அரசியல் செய்வது மக்களை பிரிப்பது, இனத்தை சொல்வதோ மொழியை சொல்வதோ எதை சொன்னாலும் ஒன்றுபட்ட மக்களை பிளப்பதற்கான சக்திகளாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை நான் பார்க்கிறேன், ஒரு பக்கம் இனவாதம், இன்னொரு பக்கம் மதவாதம், இடையில் ஊழல் மலிந்த ரெண்டு திராவிட கட்சிகள், இவற்றிடமிருந்து தமிழ்நாடு விடுபட வேண்டும். அதே நேரத்தில் இனத்தை சொல்லியோ, மொழியை சொல்லியோ, சாதியை சொல்லியோ, மதத்தை சொல்லியோ மக்களை பிரிக்காமல் அனைத்து மக்களையும் ஆரத்தழுவி ஒன்றிணைத்து ஒருமைப்பாட்டு உணர்வோடு நடத்துவதற்கான ஒரு இயக்கம் தேவை. அந்த தேவையை நிறைவேற்றுவதற்குத்தான் காமராஜர் மக்கள் கட்சி வந்திருக்கிறது. இல்லை, எல்லாம் நல்ல கேள்விகளாகத்தான் கேட்கிறீர்கள். உண்மையிலேயே ரொம்பவும் மகிழ்ச்சி, உங்களுக்கு நன்றி. நான் என்ன சொல்கிறேன், மக்களாக பார்த்து அவர்கள் இந்த இரண்டு கட்சிகளையும் புறம் தள்ள வேண்டும் என்று நினைத்தால் ஒழிய மாற்றம் என்பது என்னுடைய வாழ்காலத்தில் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொன்னது சரி, நான் ரஜினிகாந்த் அவர்கள் சேர்ந்து செய்வது என்று முடிவெடுத்த பொழுதே ரஜினியை சந்தித்த முதல் நாளிலேயே சொன்னது நீங்கள் சொன்னது தான், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டுமென்றால் 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் வாக்குச்சாவடிகளை அமைக்கக்கூடிய பணிகளில் நாம் ஈடுபட வேண்டும். பூத் கமிட்டிஸ், ஒரு சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் குறைந்தது 250-300 வாக்குச்சாவடிகள் உள்ளன. ஒரு வாக்குச்சாவடிக்கு 10 பேர் அல்லது 15 பேர் என்று நாம் அவர்களை நியமிக்க தொடங்கினால் இதுவே லட்சக்கணக்கு நீங்கள் பூத் கமிட்டியிலேயே கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டி இருக்கும். அப்போதுதான் அந்த கட்சி வலுப்பெறும், மக்களோடு தொடர்பு வரும். இன்றைய நிலையில் திமுக அதிமுகவை தவிர வேறு எந்த கட்சிக்குமே 234 தொகுதிகளிலும் பூத் கமிட்டிகள் கிடையாது. அதனால் தான் இவை அனைத்துமே இந்த ரெண்டு கட்சிகள் ஏதாவது ஒன்றோடு போய் ஒட்டி கொள்கின்றன. நான் என்ன சொல்கிறேன், திமுக கழகம் என்ற ஒன்று உருப்பெற்ற பொழுது அன்றைக்கு வலிமை மிக்க கட்சியாக இருந்தது காங்கிரஸ் தானே. காங்கிரஸை வீழ்த்த முடியும் என்று கனவில் கூட அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்களே. அண்ணா அவர்கள் கட்சியை ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் 1949 செப்டம்பர் 17 தொடங்கிய போது அதற்கு பிறகு தம்பிக்கு எழுதுகிற கடிதத்தில் நாம் சாலை ஓரத்து சாமானியர்கள், சாதாரணமானவர்கள், ஆனாலும் கூட 381 கிளைகளை நாம் உருவாக்கி விட்டோம் என்கிறார். தமிழ்நாடு முழுவதிலேயுமே பெரியாரை விட்டு இவர்கள் வெளியே வந்த பொழுது இவர்கள் உருவாக்கிய கிளைகளை 381 தான். அவர்களுக்கென்று எந்த விதமான சொத்தும் கிடையாது. ராயப்பேட்டையில், ராயபுரத்தில் அவர்கள் முதன் முதலில் தொடங்கியது ராயபுரத்தில் தான் அந்த கட்சி அலுவலர். அந்த அலுவலகத்தை அவர்கள் உருவாக்குவதற்கே எவ்வளவு பேரிடம் அவர்கள் கையேந்தி நிதி திரட்டி அதை செய்திருக்கிறார். அப்படி இருந்த திமுக இன்றைக்கு கோடி கோடியாக நினைக்கிற பொழுதே அள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் நீங்கள் அவருடைய தொடக்கத்தை பாருங்கள். மக்கள் தானே அவர்களை இந்த அளவுக்கு கொண்டு வேண்டாம். சரி, ஒரு நல்லாட்சி நடக்க வேண்டும், நமக்கு நேர்மையான, ஊழலற்ற, வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு நல்ல ஆட்சி வேண்டும் என்று மக்கள் ஒரு நாளில் முடிவெடுத்து விட்டால் என்ன செய்வீர்கள்? இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ திண்டுக்கல்லில் 1973 இடைத்தேர்தல் வந்தது. எம்ஜிஆர் கட்சியை தொடங்கி முதன் முதலாக களத்திலே போய் நிற்கிறார். அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்தது சர்வ வல்லமையோடு இருந்தவர் கலைஞர் அவர்கள். எம்ஜிஆரோடு யாருமே போகவில்லையே. மதிமுக தொடங்கிய போது கூட 6-7 மாவட்ட செயலாளர்கள் வைகோவோடு போனார்கள். ஆனானப்பட்ட எம்ஜிஆருக்கு பின்னால் ஒரு மாவட்ட செயலாளரும் போகல. அவ்வளவு வலிமையாக இருந்த அந்த கட்சி ஏன் தோற்றது? என்ன, எம்ஜிஆர் போன உடனே திண்டுக்கல் முழுவதுமே, அந்த பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே பூத் கமிட்டியை உடனே அமைத்தாரா? ஒவ்வொரு இடத்திலும் போய் மக்களை சந்தித்தாரா? இல்லை. திமுக வேண்டாம், எம்ஜிஆர் தான் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிற அந்த கணத்திலேயே அந்த மாற்றம் நிகழ்ந்து விடுகிறது.
எந்த ஒன்றும் மக்கள் நினைத்தால் நடக்கும். எனவே திரும்ப திரும்ப மக்களிடம் போய் நாங்கள் சொல்கிறோம், ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மை கொண்ட ஒரு நல்ல ஆட்சி உங்களுக்கு வேண்டுமா? அதற்கு ஒரே அடையாளம் காமராஜர் ஆட்சி. அந்த காமராஜர் ஆட்சியை நீங்கள் அடைய வேண்டுமா? நாங்கள் உங்கள் முன்னால் வந்து நிற்கிறோம். நான் 55 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்கிறேன். இந்த 55 ஆண்டுகளில் ஒரு 10 பைசா அறம் பிறழ்ந்து நான் சம்பாதித்தேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? தமிழறிவு மணியன் அரசியல் களத்தில் இருந்து இந்த தவறை செய்தான், அந்த தவறை செய்தான் என்று சுட்டு விரல் நீட்ட முடியுமா? எனவே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் காமராஜர் அப்பொழுது கற்றவர். அவரை பின்பற்றி அந்த பாதையில் நடக்கக்கூடிய தமிழறிவு மணியனும் அப்பொழுது கற்றவன் தான். இதை நானே சொல்கிறேனே என்று நீங்கள் நினைக்கலாம். தன்னுடைய ஆற்றல் உணராரிடையில் தன்னை புகழ்தலும் தகும்னு நன்னூல் சூத்திரமே சொல்லுது. அதனால நான் சொல்றேன், உங்களுக்கு ஊழலற்ற ஆட்சி வேண்டுமா? ஊழலின் நிழலே படாத ஒரு ஆட்சி வேண்டுமா? என்னிடம் கொடுங்க வாக்குகளை. நீங்கள் காமராஜர் மக்கள் கட்சிக்கு போடுங்க, எங்கள் பக்கம் பார்வையை திருப்புங்க, என்னை கொண்டு வந்து முதல்வர் நாற்காலியில் உட்கார வைங்க, ஊழலின் நிழலே படாத ஆட்சியை நான் கொடுக்குறேன். இல்ல, அந்த ஆன்மீக அரசியலை நாங்கள் செய்வோம். காமராஜ் ஆட்சி என்பது ஆன்மீக அரசியல் தான். ஏன் ஆன்மீகவாதி என்றால் யார், மதவாதியா? பிஜேபி சொல்கிற அரசியல் மத அரசியல், தமிழறிவு மணியன் முன்வைக்கிற அரசியல் ஆன்மீக அரசியல். இது நான் சொல்லல, ரஜினிகாந்த் ஏதோ அவர் தனியாக யோசித்து சிந்தித்து சொல்லல, இது மகாத்மா காந்தி முன்னெடுத்து சொன்ன வாசகம் இது. இந்த மண்ணில் ஆன்மீக அரசியல் மலர வேண்டும் என்பது மகாத்மா காந்தியினுடைய கூற்று. அதைத்தான் நான் ரஜினியிடம் சொன்னேன். ஆன்மீக அரசியல் என்றால் அங்கே பேதமே கிடையாது, அங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. மண்ணில் பிறந்த மனிதர்கள் அனைவரையும் பேதமற்று ஆற தழுவி அரவணைத்து அன்பு செய்யக்கூடிய உள்ளம் எதுவோ அதுதான் ஆன்மீக உள்ளம். அதனால் ஆன்மீக அரசியல் தான் நாங்கள் நடத்துறோம். ஐயோ ஐயா, அவர் என்னென்ன மாதிரியான ஆட்சியை கொடுக்க நினைத்தார்னு எனக்கு தெரியாதுயா. நான் இருந்தவரையில் என்னிடம் அவர் சொன்னதெல்லாம் சிஸ்டம் கெட்டு கிடக்கிறது, கெட்டு போன சிஸ்டத்தை சரிப்படுத்த வேண்டும், நேர்மையான வெளிப்படைத்தன்மை உள்ள மிக முக்கியமான அதுதான். நீங்க வந்து ஊழலற்ற எ கவர்மெண்ட் ஃப்ரீ ஆஃப் கரப்ஷன், அது நம்பர் ஒன் ரஜினிகாந்தினுடைய ஏஜெண்டா. நம்பர் டூ, டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ், நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை. நீங்கள் எந்த டெண்டர் போட்டாலும் அந்த டெண்டர் எப்படி போடப்பட்டது, எவ்வளவு ரூபாய்க்கு போடப்பட்டது என்பது வரையில் கடைசி கிராமத்து மனிதனுக்கும் தெரிகிறார் போல் வெளிப்படைத்தன்மை கொண்ட நிர்வாகம். ரெண்டு தண்டவாளத்தின் மீது ரயில் ஓடுவதைப் போல இந்த ரெண்டு கோஷங்களை முன்வைத்து நாம் அரசியலை செய்வோம் என்று தான் அவர் வந்தார். அதை அவர் விட்டுட்டு போனாலும் நாங்கள் தொடரும், அவ்வளவு. ஆசைப்படுவது அவரவர் உரிமை ஐயா, ஒவ்வொருவரும் ஆசைப்படுவது என்பது அவர்களுக்கான உரிமை. இப்பொழுது நானே வந்து, நீங்கள் அவர்களாவது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கார்கள் இல்லையா, எனக்கு 1 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையே. நானே வந்து நீங்கள் 2026 என்னிடம் கொடுங்கள், நான் முதலமைச்சராக வந்து உட்கார்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அண்ணாமலை வந்து நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்வதை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? அது அவர்களுடைய ஆசை. ஆனால் வாக்களிக்கக்கூடிய மக்கள் தான் யோசிக்க வேண்டும், புரியுதுங்களா? இது தமிழறிவு மணியன் யார், நான் என்ன சொல்றேன், 55 ஆண்டுகளாக இந்த மண்ணிலேயே இருப்பவன், பச்சை தமிழன், சுத்த தமிழன், புரியுதுங்களா? 67 காமராஜர் விருதுநகரில் தோற்ற அன்று அந்த திருமலைப்பிள்ளை வீதியில் போய் அவர் காலடியில் விழுந்து அரசியலை தொடங்கின. நான் படித்த காந்தியத்தின்படி வாழ்வது, நான் பார்த்த காமராஜரின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. அதனால தான் நீங்கள் கதர்ச்சட்டைக்காரர்கள்லாம் இருக்காங்கல்ல நிறைய பேர், காங்கிரஸில் காமராஜர் ஆட்சி கொண்டு வரன்ட்டு, இதில் 10 வேட்டி 10 சட்டை 63 ரூபாய் சொத்தோடு செத்து போனவர் காமராஜ் என்று சொல்லுகிற எந்த கதர்ச்சட்டைக்காரர்கள் 10 வேட்டி 10 சட்டையோடு இருக்கிறார்கள் சொல்லுங்க? நான் இருக்கேன். 1 சதுர அடி சொத்து கூட எனக்கு இந்த 55 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் கிடையாது, எந்த வசதி வாய்ப்பும் கிடையாது, வாடகை வீட்டில் தான் உட்கார்ந்து இருக்கேன். இதை பல முறையில் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஆனால் அப்படி சொல்ல வேண்டியது அவசியப்படுகிறது என்பதுக்காக நான் வருத்தப்படுறேன்.
டோயிசம் படித்தவன் நான். டோயிசம் அழகாக சொல்ல, ஒரு ரோஜா தன்னை ரோஜா என்று சொல்லுகிற போதே அது தன் அழகை இழந்து விடுகிறதுன்றான். நான் சொல்லக்கூடாது, ஆனால் வேறு என்ன வழி? என்னை மக்கள் அறிந்து கொள்வதற்கும், என் பக்கம் வருவதற்கும், இந்த இயக்கத்திற்கு வாக்களிக்க விரும்புவதற்கும் எது வழி? நான் சொல்லித்தான் தீர வேண்டியது. ஏற்கனவே பலமுறை விளக்கம் கொடுத்துட்டேங்க. இப்போ நான் இது சொல்கிறேன், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஐயோ இல்லை, நான் அந்த தப்பெல்லாம் என்ன செய்யவே இல்லை. மக்கள் இப்படி தான் ஏன் இருப்பாங்க? ஆனால் நான் உட்கார்ந்து கொண்டு யோசித்தேன், சரி மக்கள் இப்படியே இருக்கிறார்கள், இந்த மக்கள் வந்து நாம் நினைத்தபடி இல்லை என்பதற்காக நாம் மொத்தமாக ஒதுங்கி விடுவது என்பது எந்த வகையிலும் ஒரு சமூக நலன் சார்ந்து சேவை செய்ய வந்தவனுக்கான இலக்கணம் இல்லை என்ற புரிதல் எனக்கு வந்த பிறகு, மக்கள் என்னை பின்பற்றுகிறார்களா, மக்கள் மனம் மாறி எங்களுக்கு வாக்களிக்கிறார்களா என்பது குறித்தெல்லாம் நான் யோசிக்கவே தயாராயில்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதே, அவ்வளவுதான். அதனால் நான் தொடர்ந்து மக்களை சந்திக்கிறேன். நான் என்னை பற்றி சொல்கிறேன், என் இயக்கத்தை பற்றி சொல்கிறேன். நான் ஒன்றை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கு வந்து மதுவிலக்கு கொள்கை, மதுவிலக்கு கொள்கையை பற்றி பேசுகிற, மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்கிற, அதற்காக எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொள்கிற கட்சிகள் எத்தனையோ உண்டு. ஆனால் அந்த கட்சிகளில் உள்ள அனைவரும் மதுவின் வாசமே அறியாதவர்கள் என்றவர்களால் சத்தியம் செய்ய முடியுமா? என்னால் செய்ய முடியும். என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவரும் ஒருபோதும் மது அருந்த மாட்டார். அப்போ வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டுவது, மனிதர்கள் ஏற்றாலும் சரி, அவர்களிடையே நாங்கள் தோற்றாலும் சரி, நாங்கள் நெறிபட நேர்மையாக அவர்களுக்கு முன்னால் எத்தனை முறை புறக்கணித்தாலும், கொஞ்சம் சோர்வு வந்து வீட்டில் ஒதுங்கினாலும் மறுபடியும் அந்த சோர்வை தள்ளிவிட்டு திரும்ப வந்து நிற்கும், அவ்வளவுதான். இதில் வந்து தமிழக மணியனுக்கு எந்த பதவியோ எந்த அதிகாரமோ எந்த சொத்து சேர்ப்பதோ, ஒரு அரசியல்வாதி இன்று எவற்றுக்கெல்லாம் அரசியல் செய்ய வருகிறாரோ அதில் ஒன்று கூட என் ஆசை. அதுதான் ஐயா, அதுதான் கவலைப்பட வேண்டிய விஷயம். நீங்க எல்லாருமே நல்ல கேள்விகளாகத்தான் கேட்கறீங்க, அதுக்காக நான் நல்ல பதிலத்தான் சொல்ல வாய்ப்பை கொடுக்குறீங்க. நான் தான் தெளிவா சொல்லியிருக்கிறேன், பல நேர்காணல சொல்றேன், இன்றைய அரசியல் என்பது என்ன? ஒரு பக்கம் பண அரசியல், இன்னொரு பக்கம் வெறுப்பு அரசியல். பணத்தை மையமாக வைத்து ஐயா, ஒரு பஞ்சாயத்து தேர்தல் காந்திய கனவு என்பது என்ன? ஒரு ஒரு கிராமமும் ஒரு கிராம குடியரசாக இருக்க வேண்டும், வில்லேஜ் ரிபப்ளிக். அப்படி என்றால் உள்ளாட்சி தேர்தலில் கட்சி சாயமே இருக்கக்கூடாது என்பதுதான் காந்திய கனவு. இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு வார்டில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கே பல லட்சம் ரூபாயை கொட்ட வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்ட பிறகு பண அரசியல் தான் நடக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் இந்த அளவுக்கு தவறானவர், அவர் அரசியல் நடக்கிறது. நாங்கள் இந்த ரெண்டு அரசியலையும் செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் பண அரசியல் செய்வது எங்களிடம் பணம் இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. நான் ஒரு கருத்தில் தெளிவாக இருக்கிறேன், வென் வெல்த் அக்யூமுலேட்ஸ் மென் டிகே, கோல்ட்ஸ்மித் சொன்னான், எங்கே செல்வம் குவிகிறதோ அங்கே பண்பாடு சீரழி. அதனால் நான் பணம் வச்சிருந்தேன், என்னோடு இருக்கிற யாருமே பணக்காரர்களும் இல்லை. அதனால் பண அரசியல் செய்து நாங்கள் வெற்றி பெற முடியாது. நீங்கள் பணம் கொடுத்தா தான் வாக்கு போடுவோன்னா, நீங்கள் யாருக்கு வேணால் போட்டுக்கோ. நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், நான் வந்து டாக்டர் ஜான்சன் தான் சொல்வார், பிளஸ் இஸ் ஈ ஹூ எக்ஸ்பெக்ட்ஸ் நத்திங் ஃபார் யூ ஷால் நெவர் பீன் டிசப்பாயிண்டட். எதையுமே எதிர்பார்க்காமல் வந்து நின்றால் ஏமாற்றம் என்பதற்கே இடம் கிடையாது. அதனால் நாங்கள் ஏதோ நாளைக்கே செஞ்சாதி கோட்டையில் போய் உட்கார்ந்து முதலமைச்சர் நாற்காலியில் அதிகாரம் செய்யணுன்றதுக்கு வரல. மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் வந்தாக வேண்டும். இன்றைக்கு நீங்கள் நான் கேட்க எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்தாங்க, இன்று வரையில் காமராஜர் தானே பேசப்படுறார். ஒரு நல்லாட்சியின் இலக்கணம் என்று சொன்னால் அது காமராஜர் ஆட்சி என்று தான் இன்று வரையில் பேசுகிறோம். அதனால் அந்த காமராஜரை முன்னிலைப்படுத்தும், அவ்வளோ. ரொம்ப மகிழ்ச்சி. அவர் தூண்டுகிறார்களா இல்லையா என்று ஆதாரம் இல்லாமல் நான் எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு 80 வயது கடந்த ஒருவர் இந்த இந்தி திணிப்பு வருவது போல் அவராகவே பாவித்து தன்னுடைய இழக்கக்கூடாத உயிரை அவர் நெருப்புக்கு இரையாக்கி இழந்திருக்கிறார். அவருடைய உணர்வுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை. ஆனால் இனிமேல் ஒன்று சொல்கிறேன், இந்தியை காட்டி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மகத்தான மாணவர் புரட்சியெல்லாம் கொண்டு வர முடியும் என்று யாராவது கனவு கண்டால் அவர்கள் கனவுலகத்தில் கோட்டை கட்டுபவர்கள் தான். ஏனென்றால் இன்றைய தலைமுறை தெளிவாகிவிட்டது,
இவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய சொந்த நலனுக்காகத்தான் இவர்கள் பல்வேறு கோஷங்களை முன்வைக்கிறார்களே தவிர இவர்கள் உணர்வுபூர்வமானவர்கள் இல்லை என்பது. நான் கேட்கிறேன், இந்த 55 ஆண்டு திராவிட கட்சியுடைய ஆட்சியில தமிழ் வளர்ந்ததுக்கு என்னென்ன வழியில செயற்பட்டது சொல்லுங்க. செலவைக்கிறதெல்லாம் தமிழ் வளர்ப்பது இல்லையா? தமிழ் எங்க வளர்ந்தது? நீ எந்த காமராஜரை பற்றி நாம பேசுறோமோ, காமராஜர் ஆட்சியில தான் முதன் முறையாக தமிழில் பட்ஜெட் தரப்பட்டது. நிதிநிலை அறிக்கை முதல்ல பட்ஜெட்டை கொடுத்தது அவர் தான். அவருக்கு முன்னால இருந்த அவினாசி லிங்கம் செட்டியார் தான் கலைக்களஞ்சியத்தை கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு என்சைக்ளோபீடியா என்பது ஒரு மொழிக்கு மிக முக்கியமானது. அந்த கலைக்களஞ்சியங்களை கொடுத்தவர் அவர் தான். அதற்கு இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக சொல்லுங்க. ஒரு தமிழ் மாநாடு, உலக தமிழ் மாநாடு என்று நடத்துவது, அதில் பரதநாட்டியம் ஆடுவது, பட்டிமன்றம் பேசுவது, இதுவா என் தமிழை வளர்ப்பது? நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் இருக்கை வருவதற்கு இதுவரையில் இந்த 55 ஆண்டுகளில் திராவிட அரசுகள் எதையாவது செய்திருக்கின்றனவா? உலகம் முழுவதும் தமிழை முன்னெடுத்து செல்வதற்கு நம்மை பற்றிய அற்புதமான ஆய்வு நூல்களை மற்றவர்கள் அறிந்து கொள்கிறார் போல் கொண்டு சேர்ப்பதற்கு இதுவரையில் ஆக்கப்பூர்வமாக இந்த 55 ஆண்டுகளில் இந்த அரசுகள் எதையாவது செய்திருக்கின்றனவா? நம்மை பற்றி, நம் இனத்தை பற்றி, நம்முடைய வரலாறு பற்றியே மற்றவர்களுக்கு சொல்வதற்கே எதுவும் செய்யலையா? அதனால வெறும் கோஷங்கள், கோஷங்களின் மூலமாக உணர்ச்சியை தூண்டுவது, அந்த உணர்ச்சியை தூண்டி அரசியல் ஆதாயம் அடைவது என்பதற்கு மேல் இந்த அரசியல் தலைவர்களுக்கு மொழி வேறு எதற்கும் பயன்படவில்லை. மொழியை உண்மையாக நேசிப்பவன் மனம் புண்பட்டு போவான். நான் புண்பட்ட நிலை தான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ராமதாஸ் 80% கொடுக்கணும்னு சொல்றாரு. 2019 திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை புரட்டி பாருங்க. 90% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் கூட 90% தமிழர்களுக்கு தான் வேலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் மாற்று கருத்து நமக்கு இல்லை. மாற்று கருத்து இல்லையா? நான் என்ன ஒண்ணு இன்னொன்று சொல்றேன், வடநாட்டிலேருந்து வந்துட்டான்னு சொல்றீங்க. வடநாட்டிலேருந்து வந்தவனைய இந்த உண்மையை நான் சொன்னேன்னா உடனே தமிழர்கள் மணியன் தமிழர்களுக்கு எதிராக பேசுறாருங்க. தமிழ்நாட்டில் யார் யார் வேலை செய்ய தயாரா இருக்கான்? வடநாட்டில் இருந்து கல்லை உடைக்க வரான், கட்டணம் கட்ட வரான், சாலை போட வரான், ஓட்டல்ல போய் பெஞ்சு தொடைக்கிறான், சர்வ் பண்றான். அவன் எதை பற்றியும் கவலைப்படலை. அவன் பீகார்ல இருந்தான்னா 5000 ரூபாய் கிடைக்கும், இங்க வந்தா எனக்கு 15000 கிடைக்குது, இதுல 10000 ரூபாயை நான் இங்க இருந்து வீட்டுக்கு அனுப்பி ஒரு மாதம் அங்க போய் மகிழ்ச்சியா இருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்றான். நீ ஏன் வேலையை செய்ய அந்த இடங்கள்லாம் ஏன் காலியானது? நீங்க எந்த நிறுவனத்தில் இருப்பவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? அவர்கள் செய்யக்கூடிய அளவுக்கு நேரத்தை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் செய்ய தயாராக இல்லை. அவர்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு ஊதியத்தை இவர்கள் வாங்குவதாக இல்லை. இவர்கள் அவர்கள் காட்டக்கூடிய அர்ப்பணிப்பை காட்டுவதாக இல்லை. நம்மிடம் குறையை வைத்து கொண்டு நாம டாஸ்மாக் கடைக்கு முன்னாலேயே காலையிலிருந்து மாலை வரைக்கும் படுத்து குடிச்சிட்டு குடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா வடநாட்டிலிருந்து வந்து வேலை முடிந்தாக வேண்டும். ஒரு தொழிற்சாலைக்கு கட்டணம் கட்டணும், அவனுக்கு கட்டணம் கட்டி ஆகணும். கட்டணம் தமிழ்நாடு இருந்தா என்ன, பீகாரி ஆயிருந்தான், யூபியில இருந்தா வந்தா என்ன, அப்படிதான் அவன் பார்ப்பான். இப்ப நீங்களே ஒரு வீடு கட்டுறீங்க, உங்க வீடு கட்டும் போது இங்க தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களை வைத்துதான் கட்டணும்னு நினைக்கிறீங்க. யாருமே சரியா உங்களுக்கு ஒத்துழைக்கலன்னா எங்க இருந்தா வந்து வீடு கட்டுவானான்னு தான் பாப்பீங்க. அதனால இதையெல்லாம் நான் குறையா கல்ல, நம்முடைய குறை. இன்றைய தமிழ்நாடு சீரழிந்து கிடப்பதற்கு காரணம் இந்த மதுக்கடைகள் தான். என்றைக்கு மதுக்கடைகள் மூடப்படுகிறதோ அன்றுதான் என் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி நடக்கும். நீங்க என்ன வந்து இப்போ பெரிய வளர்ச்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க. திராவிட மாடல் ஆட்சி என்பது எவ்வளவு நிதி சுமையை வச்சு இருக்கு? ஒரே ஆண்டில் ஏறக்குறைய 90,000 கோடிக்கு மேல் கடனை வாங்கியிருக்கிறீங்க. 2021-22 இந்த நிதி ஆண்டுக்கே நீங்க வந்து 90,000 கோடி, அப்ப ஏறக்குறைய 1,00,000 கோடி, ஒரு ஆண்டுக்கு 1,00,000 கோடி கடன் வாங்கி ஒரு அரசு நடப்பது என்றால் அது அரசா? 36,000 கோடி ரூபாய் மதுவின் மூலமாக மட்டும் இந்த அரசுக்கு வருவாய் வருகிறது. நான் கேட்கிறேன், 36,000 கோடி மட்டும்தான் மது குடிக்கிறானா? உங்க நிதியமைச்சர் தியாகராஜனே சொல்றார, 50% நீங்கள் விற்கக்கூடிய அரசுக்கு வரக்கூடிய வருவாய் இருக்கிறது. இப்போ 50 36,000 ரூபாய்
36,000 கோடி வருது அரசுக்குன்னா, இன்னொரு 36,000 கோடி கள்ளச்சாராயமாக கள்ள விற்பனையில் பாட்டில்கள் பார்களின் மூலமா. ஐயா, லைசன்ஸே இல்லாத எத்தனை பார்கள் இருக்கு? லைசன்ஸே இல்லாத பார்கள் இருந்தால் அது வருவாய் இழப்பா இல்லையா? டாஸ்மாக்கை மூடுறதா மூடலையா அது வேற. இந்த டாஸ்மாக்கில் வந்து முழுக்க முழுக்க கரூர் கம்பெனி எப்படி தன் ஆதிக்கத்தை நடத்துகிறது, நான் தெளிவாக முதலே சொல்றேன். நாங்கள் எந்த தனி நபருக்கு எதிராகவும் வெறுப்பை வீசுவதற்கு அரசியல் பண்ண வரல. ஆனால் இதை வந்து ஜூனியர்வடன் பத்திரிகை மிக பெரிதாக ஆதாரங்களோடு போடுறான். எந்தெந்த கடையில் இரவு நேரத்தில் நீங்க நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய விலை கூடிக்கொண்டே போகிறது. அப்ப கள்ள விற்பனை அதிகமாக நடக்கிறது. இந்த விற்பனையிலேயே 4,000 கோடி ரூபாய் இந்த தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இழப்புன்னு சொல்றான். நீங்க வந்து அப்ப அந்த ஜூனியர் வீடன் மேல இது தப்பு, கரூர் கம்பெனி இப்படியெல்லாம் செய்யலைன்னா நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜூனியர் வீடன் மேல வழக்கு போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துங்க. அப்போ வருவாய் என்பது எப்படி வரணும் ஐயா? குடிச்சு குடிச்சு வருவாயை பெருக்குவதா ஐயா? தீபா இவன் எந்த இது இந்த ஒரு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அறிகுறியா? தீபாவளி வருகிறது, சரக்குகள் எல்லாம் பெரிய அளவுக்கு விற்பனை ஆகும், மொத்தத்தையும் கொண்டு போய் குவியும். ஏற்கனவே தயாரிப்பு அதிகரிக்கு உற்பத்தியை அதிகரிக்க செய்து கொண்டு போய் குவிக்கிறான். 3 நாளில் 750 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் தமிழ் மகன் குடிக்கிறான். 3 நாளில் 750 கோடிக்கு குடிச்சா இது என்னைய நாடு? இதை தான் ஒரு அரசு சாதனையாக பார்க்கணும்னு சொன்னா இது என்ன அரசு? இதுதான் திராவிட மாடல் அரசா? நான் கேட்கிறேன். நான் வந்து திராவிட கருத்தியலுக்குள்ள போல. நீங்க திராவிட மாடல் அரசா நடத்துங்க, இந்திய மாடல் அரசா நடத்துங்க, தமிழ் தேசிய மாடல் அரசா நடத்துங்க, அது பிரச்சனையே இல்லை. இங்க இருக்கிற ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் வளமான வாழ்வை தருகிற ஆட்சி எதுவாக இருந்தாலும் அது எந்த பெயரிலும் இருக்கட்டும். ஆனால் நீங்க நடத்துகிற திராவிட மாடல் அரசு என்பது எதை நம்பி இருக்கிறது? டாஸ்மாக்கை தான் நம்பி இருக்கு. நீங்கள் உண்மையில் நல்லாட்சியை தர வேண்டும் என்றால் மக்கள் நலனில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக அதிகமாக பாலியல் பிறழ்வு நடத்தைகள் அன்றாடம் நடக்கிறது. கண்ணகி பிறந்த மண் என்று எதை பற்றி நாம் காலங்காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோமோ இந்த தமிழ்நாட்டில் தான் அன்றாடம் கள்ள உறவுகள் பெருகி பாலியல் பிறழ்வுகளினால் படுகொலையில் போய் முடிகிறது. ஒரு பக்கம் பாலியல் பிறழ்வு படுகொலைகள், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியான படுகொலைகள், இன்னொரு பக்கம் சாதி ரீதியான படுகொலைகள், இன்னொரு பக்கம் தனியான முதியோர்கள் எங்காவது இருந்தால் அவர்கள் வீடுகளில் போய் கொள்ளையடித்து கொலை செய்வது. எங்கே சட்டம் ஒழுங்கு? அப்படி என்றால் இவை அனைத்துக்கும் காரணம் எது? குடிதானே. ஒன்றும் கிடையாது ஐயா. ஒரு மனிதனை கொல்ல வேண்டும் என்று ஒருவன் முடிவெடுத்தால் 1,00,000 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன், நீ அந்த ஆளை போய் முடிச்சுட்டு வான்னு சொல்கிறான். முதல் 10,000 ரூபாய் கொடுக்குறான். இவன் 10,000 வாங்கி போய் வேலையை முடிச்சா மீதி 90,000 தருவேன்றான். இவன் 10,000 கொண்டு போனா பிரியாணியை சாப்பிட்டா நல்ல சரக்கை வந்து குடிச்சுட்டான், அதுக்கப்புறம் போனா அவனுக்கு கவலையே கிடையாது, போய் குத்தனா அவன் செத்தான். அடுத்த நிமிடம் இவன் போலீஸ் கண்ட மாட்டாம இருப்பது எப்படின்னு தப்பிச்சு ஓட தான் பார்ப்பான். 1,00,000 கொடுக்குறான்னு ஆசை காட்டினவன் 10,000 கதையை முடிச்சுட்டான். இன்றைக்கு அந்த அளவுக்கு இளைஞர்கள், நீங்கள் பணம் கொடுத்தால் ஒரு மனித உயிரை பறிப்பதற்கு கூட தயாராகிவிட்ட இளைஞர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது என்றால் காரணம் என்ன? இளைஞர்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு வழி என்ன? 50,00,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம் தேர்தல் அறிக்கை எடுத்து படிங்க. திராவிட மாடல் அரசு 1.5 ஆண்டு ஆச்சு. நான் என்ன கேட்கிறேன், 50,00,000 அரசு வேலை வாய்ப்பு 5 ஆண்டுக்கு, நீங்க 1.5 ஆண்டுல 15,00,000 பேருக்காவது வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? வெள்ளை அறிக்கை கொடுங்க. அதனால தான் சொல்றேன், எனக்கு வந்து ஸ்டாலின் மேல என்ன கோபம், எனக்கு யார் மேல என்ன கோபம், எனக்கு யார் மேலும் கோபம் இல்லை. இப்போ இன்னைக்கு டாடாவினுடைய நிறுவனத்துக்குள்ள ஏறக்குறைய 80 விழுக்காடுக்கு மேல தமிழர்களுக்கு வேலை வாங்கி தருவதற்கு தங்கம் தென்னரசு முன்னிருந்து செயல்பட்டார் என்றால் தங்கம் தென்னரசுக்கு நான் பாராட்டுறேன். நல்லதை செய்தால் மனம் திறந்து பாராட்டுவோம், தவறு செய்தால் அதை வந்து கடுமையான வார்த்தைகளை கூட நாங்கள் பேச முடியும். எங்களுடைய தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் படிச்சு பாருங்க, சஜஸ்டிவா தான் சொல்றோம். நாங்க வந்து we don't want to hurt anyone. நாங்க சஜஸ்டிவா சொல்றோம். ஐயா, எங்களிடம் வந்து தெளிவா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம வேறு காலம் முடிச்சு. எங்களிடம் பணம் இல்லை.
இப்போ இந்த ஒரு நாள் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பல இளைஞர்களுடைய சொந்த சட்டைப்பையிலிருந்து போட்ட பணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. எனவே பணம் அரசியல் இன்றைக்கு வந்து 5000 கோடியை வைத்துக்கொண்டு கூட நீங்கள் தேர்தலை சந்திக்க முடியாதுயா. நான் வந்து முழுக்க மக்களை குறை சொல்கிறேன் இந்த விஷயத்தில். இதை நீங்கள் குறிப்பாக தயவு செய்து நீங்கள் பதிவு செய்து மக்களுக்கு போடுங்கன்றாங்க. இப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இன்றைய சூழலில் ஊழலற்ற ஆட்சியை தரவே முடியாதியா. ஏன்னா 8 கோடி மக்கள் இருக்கான். 8 கோடி மக்கள் ஒரு தோராய கணக்கு வச்சுப்போம். 6 கோடி பேர் ஓட்டராக இருக்கான். 6 கோடி வாக்காளர்ல 2 கோடி பேர் பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன்றான். ஒருவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அவர் 1000 ரூபாய் கொடுத்தது தெரிஞ்ச பிறகு எப்படி ஆட்சியை பிடித்தாகணுமே, இவர் 2000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போ 2 கோடி மக்களுக்கு 2000 ரூபாய் வீதம் கொடுத்தால் 4000 கோடி ரூபாய் அவர் வாக்காளர்களுக்கு கொடுத்து விட்டு தான் அந்த கோட்டைக்குள்ளேயே வந்து உட்காருகிறார். போட்ட பணத்தை எடுக்கணுமா இல்லையா? அப்ப அந்த 4000 கோடிக்கு பதில் இன்னும் 10000 கோடியை சேர்த்து எடுக்கத்தான் அவர் பார்ப்பாரு. நீ 2000 வாங்கி கொண்டவன் ஊழல் மலிந்த ஆட்சி என்று சொல்வதற்கான தார்மீக தகுதியையே நீ இழந்துடுறிய. எனவே இது ஒரு விஷச்சூழல். அதனால இந்த விஷச்சூழல்லிருந்து விடுபடணும்னா பண அரசியல் என்பது முற்றுப்புள்ளியாகும். இதற்கு வந்து முழுக்க முழுக்க மக்கள் இப்படி தவறு செய்யறானா? இதை பார்த்து கொண்டிருக்கிற தேர்தல் கமிஷன் தான் முதல் குற்றவாளி. தேர்தல் கமிஷன் என்ன செய்யுதுன்னு கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு வேடிக்கை பாருங்க. நேற்று கூட ஒரு மிக முக்கியமான மனிதருடைய ஒரு கட்டுரையை படிச்சிருந்தேன். அவர் போற போக்கில் இதை ரொம்ப நகைச்சுவையா சொல்றாரு. அதாவது தேர்தலில் நீங்க நிக்கணும்னா நீ கொலை செஞ்சியா, நீ கொள்ளை அடிச்சியா, அதனால உனக்கு தேர்தல் நிக்க தகுதி இல்லைன்னு தேர்தல் கமிஷன் சொல்லலை. கொள்ளை செஞ்சிருந்தாலோ கொள்ளை அடிச்சிருந்தாலோ அதை பார்த்து ஓட்டு போடுறதும் புறம் தள்ளுறதும் மக்கள் பொறுப்பு. கொலை செய்தவன் கொள்ளை அடித்தவன் தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுங்க அப்படின்னு கேட்டா உச்சநீதிமன்றம் சொல்லுது இது எங்க வேலை இல்லை. கொள்ளையடிக்கிறதோ கொலை செய்யறதோ பார்த்துட்டு இவன் கட்டிக்கினே இருப்போம். நான் என்ன சொல்றேன், இவர் அதில் என்னன்னா எனக்கு சிரிப்புக்கிடமான விஷயம் என்னன்னா, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் சொல்றது யாரு? நேற்று ஸ்டாலின், கேட்டுக்கினது எடப்பாடி, இன்னைக்கு சொல்றது யாரு? எடப்பாடி. கேட்கறது யாரு? ஸ்டாலின். இதில் யார் காமராஜர், யார் கக்கன்? நீங்க ஒரு காமராஜர் ஒரு கக்கன் இருந்தா நீ சொல்றியா இது நியாயம் இல்லைன்னு சொல்லலாம். நீங்க ரெண்டு பேரும் ஒரே குட்டையில உரிய மட்டைகள் தானே. ஆனால் திரும்ப திரும்ப இந்த மக்கள் வந்து 254 சட்டமன்ற தொகுதியிலும் பூத் கமிட்டி இந்த 2 கட்சிக்கு தான் சார் இருக்கு, அதனால நாங்கள் இந்த 2 கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். இது என்ன மனோநிலை கேட்டா? இதுல வேடிக்கை என்னன்னா, நீலகிரியில நாங்க ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஓட்டை கேட்டு 2 மணி நேரம் என் ரத்தத்தை கொட்டி பேசுறேன். இந்த பண அரசியல் பத்தி வெறுப்பு அரசியல் பத்தி எல்லாம் பேசி 2016 பேசிட்டு கீழே இறங்கினது ஒரு 10 பேர் சூழ்நிலை நீங்கள் சொன்னதுன்னா சரி எவ்வளோ கொடுப்பீங்க ஓட்டுக்குன்னு. அப்போ இதில் என்னையா பண்ண முடியும்? நான் சோர்ந்து போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இப்போ படுத்துக்கினா அப்புறம் திரும்பி வரேன், அப்புறம் போய் படுத்துக்கிறேன், அப்புறம் திரும்பி வரேன்னா இதனால தான் போய் படுத்துக்கிறேன். அப்புறமா நம்ம வந்து இதுக்காக போய் படுக்கூடாது, சரி திரும்ப வந்து கத்திங்கிடப்போம். புரியுதா? நான் ஒன்றும் அமைச்சராக நான் வந்து நினச்சிருந்தால் நீங்கள் 55 வருஷத்தில் நான் எம்எல்ஏ ஆகிடலாம், எம்பி ஆயிருக்கலாம், மந்திரி ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு அரசியல் விபத்து நடந்து முதல்மந்திரி கூட ஆயிருக்கலாம். ஆனால் மனுஷனாக இருந்திருக்க மாட்டேன். இப்போ நான் நிறை மனிதனாக இருக்கிறேன். அந்த நிறைவோடு என்னுடைய அரசியல் பணி தொடர்ந்து சரியா ஐயா?